வணக்கம். டேண்டிவியின் மழலைகள் நிற நிகழ்ச்சி ஊடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு வந்து எங்களோட கலையகத்துக்கு வந்து ரெண்டு குட்டீஸ் வந்து வரைக்கு தந்திருக்கிறேன். ரெண்டு குட்டீஸும் கதைக்கிறதுக்கு முன்னாடி அவை ரெண்டு பேருக்கு நான் ஒரு குட்டி கதை ஒன்று சொல்ல போகிறேன். என்ன கதை அப்படின்னு சொன்னால், ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சுனம்மா, சரி, வந்து நல்ல திக் ஃப்ரெண்ட், ஃப்ரெண்டுன்னா ஃப்ரெண்ட் அப்படி ஒரு ஃப்ரெண்ட், சரி அப்படின்னு சொல்லி போட ரெண்டு பேருக்கும் ஒரு ஆசை. என்ன ஆசை அப்படின்னு சொன்னால், பாலைவனத்தால் நாங்கள் நடந்து போகணும் அப்படின்னு சொல்லி அவை வந்து சரின்னு ரெண்டு பேருமே ஒரு நாள் வந்து நடக்க தொடங்கிச்சு. நம்ம இப்போ நடந்து போய்கொண்டிருக்கீங்கள, நிறைய தூரம் தானே, அப்போ நிறைய கதைகள், பழைய கதை, நாங்கள் சின்னலேருந்து எப்படி இருந்த, நாங்கள் என்ன அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே கதைச்சு கொண்டு வந்துச்சுனுமா. அப்படி கதைச்சு கொண்டு வந்து கொண்டிருக்கேக்குள்ளே வந்துட்டு என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், நாங்கள் பழைய கதை கதைச்சு கொண்டு வரைக்கில் வந்து அதில் வந்து கோவப்படுற விஷயங்களும் சிலது வரும். அப்போ அப்படி கதை கேட்க ஒரு ஃப்ரெண்ட் வந்து கோவமாக ஏதோ சொல்லிட்டான் அவருக்கு. இப்போ சொன்ன உடனே மற்ற அளவுக்கு கோவம் வந்துட்டு பல்லாரண்டு ஒரு அடி எண்ணத்தில். இப்போ அவனுக்கு எண்ணத்தில் அடியை வாங்கி போட்டு என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால், நாங்கள் என்ன செய்வோம், திருப்பி அடிப்போம். அவன் திருப்பி அடிக்கல, என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால், மலமலண்டு நீ அடிச்சிட்டே தானே அப்படின்னு சொல்லி போட்டு ஒன்றுமே கதைக்காமல் மலமலண்டு ஓடிப்போய் ஒரு மண்ணாங்கும்பியில் இருந்தாராம். இருந்துட்டு அந்த மண்ணில் வந்து இன்று எனது நண்பன், அதாவது எனது உயிர் நண்பன் வந்து எனது கன்னத்தில் அலைந்து விட்டான் அப்படின்னு சொல்லி எழுதினாராம். வரைஞ்சவனுக்கு ஒன்றுமே விளங்கலை. என்னடா இவன் திருப்பி அடிப்பான்னு பார்த்தா மணல் எழுதிட்டு போகிறானே அப்படின்னு அவர் யோசிக்கிறாராம். யோசிச்சுட்டு அவரை ஒன்றும் கேட்கல, என்ன கோபம் கேட்கல, சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கால நடந்து போயினுமா. அப்படியே நடந்து போய் கொண்டிருக்கேகில் வந்துட்டு ஒரு பாலம் எல்லாங்கள்லேயே ஒரு அருவி ஒன்று இருக்குது. அப்போ சரி அப்படின்ட்டு நடந்த கலை தானே, சரிவா அருவியில் நாங்கள் குளிக்கலாம் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போய்க்க கோவமும் தணிஞ்சு ரெண்டு பேருமே ஓகே ஆகிட்டு, சரிவா நாங்கள் அருவியில் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே போய் அந்த அழகான அருவியில் வந்து குளிக்கணும். சரி என்ன அப்படியே குளிச்சு கொண்டிருக்கேக்கில் வந்து அந்த அடி வாங்கின அதே நண்பன் வந்து அப்படியே கீழே குழிக்குள்ளே போகிறானா. ஐயோ நான் குழிக்குள்ளே போகிறேனே, எனக்கு தெரியாமல் மாட்டேட்டனே அப்படின்னு சொல்லி கத்த பக்கத்து அடித்த நண்பன் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால், ஐயோ என்ன நண்பன் வந்து குழிக்குள்ளே போகிறான் அப்படின்னு சொல்லி போட்டு அவரை வந்து ஒரு மாதிரி காப்பாற்றி வந்து வெளியில் கொண்டு வந்து விட்டாச்சு. வெளியில் கொண்டு வந்து விடவும் இவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், ஒன்றுமே கதைக்கில் மழை மழைன்னு போயிட்டு அந்த அருவிக்கு பக்கத்தில் இருக்கிற பாறையில் வந்து கல் எடுத்து எழுதுகிறார். என்ன அப்படின்னு சொன்னால், இன்று எனது உயிர் நண்பன் வந்து என் உயிரை வந்து காப்பாற்றி உள்ளான் அப்படின்னு சொல்லி நல்லா அழகாக வந்து அதில் எழுதுகிறேன். இப்போ எழுதி முடியவன் கேட்குறான், இடையா வெள்ளனை அடிக்கேக மணலில் எழுதுகிறேன், என்ன இப்போ காப்பாற்றினோன்னா பாறையில் எழுதுகிறேன், ஏன் அப்படி எழுதுற நீ அப்படின்னு சொல்லி அவனை கேட்கப்போ அவன் சொல்லுவான், நீ அடிக்கேக்கில் வந்து மணலில் எழுதினது வந்து நீ வந்து எனக்கு கொடுமைப்படுத்தினது, அந்த கொடுமைப்படுத்தின மணலில் எழுதினால் மணல் என்ன நடக்கும், காற்றடிக்கேக்கில் வந்து அது வந்து அழிஞ்சிடும், அந்த காற்று வந்து நாங்கள் மன்னிக்கிற விதம், நாங்கள் மன்னிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறது மாதிரி அந்த காற்று வந்து இந்த மணலை வந்து இதுண்டு. ஆனால் பாறையில் எழுதினது வந்து எப்பயுமே அழியாது, நீ வந்து என்னை காப்பாற்றினி, அதால் வந்து நீ எனக்கு நன்மை செய்திருக்கிற, அதால் வந்து நான் அதை வந்து பாறையில் எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் விளக்கம் சொல்லுவேன். அப்போ நாங்கள் என்ன செய்யணும், எங்களுக்கு யார் என்ன கெடுதல் நினைச்சாலும் நாங்கள் வந்து அவரை மன்னிச்சிட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லது, ஆனால் அதே நேரம் எங்களுக்கு ஒரு ஆள் ஒரு நல்லதை செய்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு ஒரு ஆள் உதவி செய்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால், நாங்கள் வந்துட்டு அவரை வந்துட்டு எப்பவுமே வந்து நம்பிக்கைக்குரிய ஆளாகவும் மதிக்கிற ஒரு ஆளாயுமே நாங்கள் வந்து அதை வந்து எப்போவுமே எங்களோட மனசில் வந்து வச்சுருக்கணுமோ, இவர் எனக்கு ஹெல்ப் பண்ணினவர் அப்படின்றதை மட்டும்தான் வச்சுருக்கணும். ஆனால் அதே அந்த ஆள் வந்து எங்களுக்கு ஒரு கெட்டதை செய்தாருன்னா நாங்கள் காற்றில் மணலில் எழுதின மாதிரி நாங்கள் வந்து அதை வந்து மன்னித்து விட்டுடணும். சரியா குட்டீஸ், அதே மாதிரி உங்களுக்கு நிறைய பேர் வந்து கெடுதல் செய்திருக்கலாம், நிறைய ஃப்ரெண்ட் வந்து பென்சிலாலையெல்லாம் குத்தியிருக்கலாம், நாங்கள் என்ன செய்யணும் அப்போ அவருக்கு, ஓகே நான் அவனை மன்னிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி போட்டோம், அவருக்கு வந்து ஒரு கெடுதல் நடக்கைகளை வந்து நாங்கள் காப்பாற்றினோம்னு சொன்னால், எங்களை சுற்றி வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பினோம், பகைவர்கள் இருக்க மாட்டினோம், அதாவது எதிரிகள் வந்து எங்களை சுற்றி இல்லாமல் நிறைய நண்பர் கூட்டம் இருக்குது. நண்பர் கூட்டம் இருந்தாலே ஒரு சந்தோஷம்தான், நாங்கள் எப்போவுமே சந்தோஷமாக சிரித்து கதைச்சு கொண்டே இருக்கலாம், எங்களோட வாழ்க்கை வந்து எப்போவுமே சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் தெரிவு செய்கிற நண்பர்கள் வந்து எப்போவுமே நல்ல நண்பர்களாக இருந்தால் அந்த வாழ்க்கை வந்து எங்களுக்கு வந்து நல்ல இனிமையாக இருக்கும். அப்போ நாங்கள் செலக்ட் பண்ணுற நண்பன் வந்து எப்போவுமே நல்ல நண்பனாக இருக்கணுமன்றது தான் உங்களுக்கு வந்து நான் சொல்ல வர்றது. சரியோ, இந்த குட்டி கதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்ன்ற நம்பிக்கையோட என்னோட இன்றைக்கு ரெண்டு வாண்டு குட்டிகள் வந்திருக்கணும் கதைக்கிறதுக்கு, அவை என்னெல்லாம் கதைக்க போயிடணுமன்றதை நாங்கள் இப்போ பார்க்கலாம். அம்மும் தக்ஸ்வீகனும் தான் எங்களோட கலையத்துக்கு வந்து வருகை தந்திருக்கேன். இந்த ரெண்டு குட்டீஸும் என்ன கதைக்கணும்ன்றதை நாங்கள் இப்போ பார்க்கலாம். தஸ்விகன், அப்பாவுக்கு என்ன பேர்,
கயான் எந்த நேரம் சிரிச்சு கொண்டே இருப்பீங்களோ? அப்பா ஏர்பிளைனில் சிரிப்பு பிடிக்கும்னு சொன்னது எனக்கும் பிடிக்கும் நிறைய உங்களோட சிரிப்பு. அப்போ எந்த நேரம் சிரிச்சு இப்படியே இருங்க எந்த நேரம் என்ன சரி அம்மா பேசினாலும் இப்படியே இருப்பீங்களோ? ஆ அம்மாவுக்கு என்ன பேர்? நித்யா. நித்யா அக்காவுக்கு எந்த அக்காவுக்கு சிரிப்பு பிடிக்கும் பிள்ளைன சிரிப்பு? சின்னக்காக்கு. சின்னக்கா தான் நிறைய பிடிக்குமோ? ஆ சின்னக்கா பிடிக்குமோ பெரியக்கா பிடிக்குமோ? சின்னக்காவே பிடிக்கும். சின்னக்காவும் பிடிக்கும் பெரியக்காவும் பிடிக்கும். யார கூட பிடிக்கும்? சின்னக்கா. ஏன் சின்னக்காவை கூட பிடிக்கும்? அவள் அடிக்க மாட்டா, அவள் அக்கா அடிப்பான். அக்கா அடிப்பா, அவள் அடிக்க மாட்டா. இப்போ சின்னக்காக்கு யார் அடிக்கிறது? சின்னக்காக்கு அடிக்கவே மாட்டோம். பெரியக்காக்கு அடிக்கணும். யார் அடிக்கிறது? அம்மா. ஏன் அடிக்கிறவா அம்மா? அம்மா வெங்காயங்கள் வெட்டிட்டு கத்தியில் வெட்டினா பேசுவாள், நான் அடிக்க மாட்டேன். அடிக்க மாட்டா. சின்னக்காக்கு என்ன பேர்? வைஷ்ணவி. வைஷ்ணவி என்னென்ன கூப்பிட்றீங்க நீங்கள்? அக்காண்டு. அக்காண்டு தான் கூப்பிட்றீங்க. பெரியக்காக்கு ஐஸ்மி. சாணியா அம்மையான பேர் ஐஸ்மினி தான் வீட்டுக்கு பேர். அது என்ன வாக்கு மட்டும் ரெண்டா? உங்களோட வீட்டு பேர் என்ன? எங்களோட வீட்டு பேர் முத்தி வீரியம். ஆ உங்களுக்கு என்னென்ன வீட்டை கூப்பிட்றவிய? தஸ்விகன். தஸ்விகன். அது என்ன அக்காவுக்கு மட்டும் ரெண்டு பேர் கேட்கலையே நீங்கள்? இல்லை. அப்போ இண்டே போய் கேட்குறீங்களே. அது என் அக்காவுக்கு மட்டும் ரெண்டு, எனக்கும் சின்னக்காக்கும் ஒரு பேர் தான் வச்சுருக்கிறீங்க ரெண்டு. நாங்கள் நானும் சின்னக்காக்கும் ஒரு கோயிலில் தான் செஞ்சார். அக்காவுக்கும் பெரியக்காவுக்கும் வேற கோயில். ஏன் வேறு கோயிலுக்கு மாத்திரேன் பெரியக்கா? உங்களை ரெண்டு பேர் அந்த கோயிலில் ஐயர் ஆஸ்பத்திரிக்கு போட்டது. உங்களை வேறு கோயிலில் மாற்றினது. ஆ ஆனால் எழுதி நீங்களே எடுத்துடா கேட்க வழிதா? யார் சொன்னது உங்களை ஞாபகமோ? அம்மா சொன்னவா. என்னென்னு சொன்னவா அம்மா? ஆனால் நான் ஏடுதோட கேட்கல, என் சேருண்ட கையை கடிச்சேன். நான் கடிச்சீங்களா? ஏன் கடிச்ச நீங்கள்? நான் கடிச்ச நான் அம்மா தான் சொன்னவா. யார் இந்த சார்? அது எங்கள் நர்சரி சார். நர்சரி சார். இந்த நர்சரி சார் பார்த்து கொண்டு இருக்க போகிறார் கையை கடித்ததுக்கு. ஆ சரி அக்கா என்ன செய்தவா சின்னக்கா? எடுத்துடக்கா எடுத்துட கேட்கல, சாக்லேட் வாங்கி தந்தவா. சாக்லேட் வாங்கி தந்தவா. ஏன் பெரிய அடிக்கிறவா பிள்ளைக்கு? குழப்படி செஞ்சால் அடிக்கிறவா. என்ன குழப்படி செய்கிற நீங்கள்? இப்போ அக்காட்டேருந்து தேங்காய் பூ கிள்ளி சாப்பிடுவேன். அக்கா தீர் வைக்கல பாய்ப்பா. சரி அக்காவுக்கு என்ன பேர்? எத்தனை வயசு அக்காவுக்கு? அக்காவுக்கு எத்தனை ஆண்டு படிக்கிறா? பத்தாம் ஆண்டு. பத்தாம் ஆண்டு. அப்போ பெரிய ஆள் தான். அப்போ அடிதான் அடிப்பா தான் என்ன? சின்னக்கா எத்தனையாம் ஆண்டு படிக்கிறான்? எட்ட. ஒன்பதாம் ஆண்டு. ஒன்பதாம் ஆண்டு. இன்றைக்கு பெரியக்கா பார்த்துட்டு அலப்போறாவே. ஏன் பிள்ளைக்கு தேங்காய் பூ சாப்பிட பிடிக்குமே? ஆ என்ன சாப்பாடு பிடிக்கும்? சோர். கறி. என்ன கறி பிடிக்கும்? இறைச்சி கறி. எந்த இறைச்சி? கோழி. கோழி இறைச்சி பிடிக்கும். அம்மா எத்தனை நாள் சமைச்சு தருவா கோழி இறைச்சி பிள்ளைக்கு? இப்போ கோயில் விதரம். இப்போ முடியே சமைச்சு முடியே சமைச்சு தருவா. மரக்கறி பிடிக்குமோ மச்சம் பிடிக்குமோ பிள்ளைங்க? மச்சம்தான் பிடிக்கும். அப்போ எப்படி இப்போ சாப்பிட்றீங்க? இப்போ நான் சாப்பிடலாம், அக்காக்கு தோத்தனும் சாப்பிட்றேன். உங்களுக்கு என்னென்ன சாப்பிடுங்க? வீட்டை சமைக்க மாட்டினா? எனக்கண்டே சமைப்பினாக்கும் மறக்கலாம். உங்களுக்கு மட்டும் சமைச்சு தருவா அம்மா? சரி அப்பாவுக்கு என்ன பேர்? சுப்பிரமணியம். சுப்பிரமணியம். வேறு யார் இருக்கணும் வீட்டை? அப்பம்மா. அப்பம்மாவுக்கு என்ன பேர்? நேசமலர். நேசமலர். யார் நல்லம்? சுப்பிரமணியமும் நேசமலர் நல்லம். நேசமலர். ஏ நேசமலர் என்ன செய்கிறவா பிள்ளைக்கு? வேண்டி தருவா. அப்பப்பா வேண்டி தர மாட்டார். அப்பப்பாவுக்கு காலை ஏதாவது அசலம் முடிச்சிட்டார். ஆஹா. அப்போ உங்களுடைய இருக்கிறார் அப்பப்பா? ஓ எழுவி நடப்பாரு. இல்லை. அப்போ யார் பார்க்குறது அப்பப்பாவை? அப்பப்பா அப்பம்மா பாப்பா. அப்பம்மா பாப்பா. அப்பம்மா கேளுமா அப்பப்பா பார்க்குறதுக்கு? ஓ எங்கே போய் ஆக்சிடென்ட் பட்டவர்? என்ன அப்போ வேலைக்கு போட்டு விரைக்கில் பட்டா அடிச்சிட்டு. ஆஹா. அப்போ இப்போ ஓகே இருக்கிறாரா பாப்பா பிள்ளையோட? சரி அம்மா அப்பம்மாக்குங்கல்ல காசு பிள்ளைக்கு வாங்கி தர்றதுக்கு? அப்பா காசு வச்சிருப்பா. வச்சிருப்பா மெல்லமா உங்களுக்கு தருவா அப்படியே. அப்பா என்ன ஹெல்ப் பண்ணுறவர் அப்பப்பாவுக்கு? அப்பா என்ன செய்வர் அப்பப்பாவுக்கு? அப்பப்பாவுக்கு அப்பா என்ன வேண்டி கொடுப்பேன், அல்லின்மா அப்படி வேண்டி கொடுப்பேன்.
அப்பா வாங்கி கொடுப்பேன், அப்பா அம்மா பாப்பா. அம்மா என்ன செய்து கொடுக்குறவா? அம்மா சமைச்சு கொடுக்குறவா. சமைச்சு கொடுக்குறவா? அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா? பிள்ளைக்கு ரெண்டு பேரையும் பிடிக்கும். யாரை கூட பிடிக்கும்? அக்கா மாதிரி எந்த அக்கா மாதிரி எந்த அப்பாவையும் அம்மாவையும் பிடிக்கும். கூட அப்பாவும் பிடிக்கும் அம்மாவும் பிடிக்கும். யாராவது ஒரு ஆளை சொன்னால் கரைச்சல் அப்படித்தானே? வீட்டை வாடி விழுமே இல்லை. ஏன் அவன் ரெண்டு பேரையும் நான் பிடிக்கும். தொடர்ந்து உங்களோட கதைக்கு போகிறார். அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு குட்டி பிரேக். சிறிதொரு இடைவெளியை தொடர்ந்து மழலைகள் நேர நிகழ்ச்சி தொடர்கின்றது. தக் ஸ்பிக்கன். சரி, எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? கல்வியங்காடி இந்து தமிழ் கலைவன் பாடசாலை. எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? மூன்றாம் ஆண்டு. மூன்றாம் ஆண்டு. உங்களோட ஃப்ரெண்டுக்கு என்ன பேர்? ஜானு கேசியன். ஜானு கேசியன். பொம்பளை பிள்ளையெல்லாம் ஃப்ரெண்ட் இல்லையே? இல்லை. ஏன் இல்லை? அம்மா சொல்லி அனுப்புறவா பொம்பளை பிள்ளைய ஃப்ரெண்டாக வச்சிருக்க கூடாதடா. ஆ இல்லை. அப்போ ஏன் பிடிக்காது? பொம்பளை பிள்ளைய பிடிக்குமோ பிடிக்காத அவங்களுக்கு? பிடிக்காது. ஏன் பிடிக்காத? அக்காக்களை பிடிக்கும் தானே? அக்காக்கள் எனக்கு அக்கா. அட்டாட்டா, அக்காக்கள் உங்களுக்கு அக்கா, மற்ற பொம்பளை பிள்ளையெல்லாம் பிடிக்காது. மச்சாலில் இந்த மச்சாலை பிடிக்கும். இந்த மச்சாலை. ஏன் இந்த மச்சாலை பிடிக்கும்? ஏன் அம்மாவை பிடிக்கும் பிள்ளைக்கு? அம்மா எத்தனை மச்சாலை இருக்குது பிள்ளைக்கு? மூன்று. மூணு மச்சாலை இருக்குது. மூணு மச்சாலே என் அம்மாவை பிடிக்கும். அம்மா தான் பிடிக்கும். அம்மா பக்கத்து வீடோ? இல்லை. அப்போ தூதை ஆனந்தபுரம். ஆனந்தபுரம். அப்போ அப்படி அம்மாவை பிடிக்கும் உங்களுக்கு? அம்மா தான் பிடிக்கும். அவள் தான் கிட்டே இருக்கிறான். ஆ, அதால் தான் அம்மாவை பிடிக்குமே. சரி, நாங்கள் இப்போ கதை சொல்லுவோமே. சரி சொல்லுங்கள் பாப்பா, என்ன கதை சொல்ல போகிறீங்க? பாட்டின்ட வடை சுட்ட. ஆ சரி சொல்லுங்கள் பாப்பா. ஒரு ஊரில்லையா பாட்டி வடை சுட்டுக்கொண்டு இருந்தவா, விறகுகள் எல்லாம் மூட்டி வடை சுட்டுக்கொண்டு இருந்தவாம். அப்போ காக்கா கொண்டு வந்து வடையை தூக்கிச்சான். அப்போ அந்த காக்கா போய் மரத்தில் இருக்க நரி கொண்டு வந்துச்சான். அந்த நரி கட்டிச்சான் காக்காவே இந்த வடையை தாண்ட நான் தரமாட்டேன்னு சொல்லிச்சான் காக்கா. அப்போ நரி சொல்லிச்சான் காக்காவை, ஒரு நீ ஒரு பாட்டு பாடு. காக்கா பாட்டு பாட வடை கீழே விழுந்துச்சான். நரி கொண்டு ஓடிட்டான். நரி கொண்டு ஓடிட்டான். காகம் வந்து போச்சுதாம். அப்படி நீங்கள் அக்கா வகமாற்றி இருக்கிறீங்களோ? இல்லை. அப்பா அப்பா என்ன வாங்கி வந்தாலும் அக்கா கொடுப்பீங்களோ? இல்லை. ரெண்டு பேரும் கொடுப்பீங்களோ? சின்ன காக்கா மட்டும் கொடுப்பீங்களோ? ரெண்டு பேருக்கும் கொடுப்போம். ரெண்டு பேருக்கும் கொடுப்போம். யார் இந்த கதை சொல்லி தந்தது? நேசமலரே. ஆ, யார் கதை சொல்லி தந்தது? நேசமலரோ? இல்லை. அப்போ டீச்சர் சொல்லி தந்தவா? டீச்சருக்கு என்ன பேர்? டீச்சருக்கு டீச்சருக்கு சரி, டீச்சர் சண்டைக்கு வரப்போகிறாள். பேரை மறந்ததுக்கு. டீச்சருக்கு வித்தியா. வித்தியா. வித்தியா வேறு என்ன பிள்ளைக்கு சொல்லி தந்துருக்குறான்? வித்தியா பாட்டு சொல்லியிருக்கு. என்ன பாட்டு சொல்லி தந்தவா? இங்கிலீஷ் பாட்டு. பாடி கேட்டுறீங்களே? எனக்கு தெரியாது. மறந்து போச்சு. இப்போ பள்ளிக்கூடம் ஸ்கூலும் போகிற இல்லை தானே, மறந்தாச்சு. போ, விட அடியில் விட போகுது. வித்தியா அவங்களுக்கு வீட்டை போய் படிக்கிறேன். வீட்டை போய் படிக்கிறேன். நீங்கள் எத்தனை மணி வரையும் படிப்பீங்க? இப்படிய 5 மணிலேருந்து 8 மணி மட்டும். இரவு 6 மணிலேருந்து 8 மணி மட்டும். 8 மணி வரையும் படிக்கிறது. பெரியக்கா சொல்லித்தர மாட்டாவே? சொல்லித்தருவா. அடிச்சடிச்சு சொல்லித்தரேன். பெரிய காட்டை படிக்கிற விருப்பமா டீச்சர்கிட்ட படிக்கிற விருப்பமா பிள்ளைக்கு? பெரிய காட்டை படிக்கிற. ஏன் டீச்சர்கிட்ட படிக்கிற விருப்பம் இல்லை? டீச்சர் அடிப்பா மோசமாக. பெரியக்கா அடிக்க மாட்டாங்க. பெரியக்கா அடித்தாலும் அம்மாவுக்கு அம்மாட்ட ஓடிக்கலாம் அப்படி தானே? சரி ஓகே. நாங்கள் வேறு என்ன தெரியும் பிள்ளைக்கு? பாட்டு தெரியும். என்ன பாட்டு? கண்ணானக்கண்ணே. சரி பாருங்க பாப்போம். கண்ணானக்கண்ணே கண்ணானக்கண்ணே உன் மீது சாயவா, பொன்னான நெஞ்சில் பொன்னான கையா உப்புறமேடவா, ஜனங்கள் கூடும் உன்னான நின் பொன்னான நீங்கவா. உலந்தம் தெரியும். உலந்தம் தெரியும். யாரை பார்த்து பாருங்க நீங்கள்?
அத்தனையும் இல்லை. ஒருத்தரையும் இல்லை. ஆனால் பாடு, பாட்டு பாடு. பிடிக்குமே இந்த பாட்டு. அதில் யாரை பிடிக்கும்? அதில் அந்த அந்த அக்காவை. அக்காவை தான் பிடிக்கும். அதுக்காக தான் பாடுறீங்களா? பிடிக்க அக்கான நிறைய பிடிக்குமோ தம்பிக்கு? சரி ஓகே. நாங்கள் புறாமரமும் கதை சொல்லுவோமே. சரி நீங்கள் சொல்லுங்க, நான் உங்களை தெரியாட்டா நான் சொல்லித்தரலாம் மிச்சம். சரி சொல்லுங்க. புறா ஒன்று மரத்தில் இருந்ததாம். எறும்பு தண்ணிக்குள்ள வந்து தத்தளிச்சு கொண்டு இருந்ததாம். அப்போ புறா இலைய கொத்தி போட்டதாம். அப்போ அந்த எறும்பு இலையில் ஏறி வர ஆட்டங்கிற காத்தடிக்க அது கரைக்கு வந்ததாம். எறும்பு சொல்லிச்சதாம் நன்றி. அப்போ ஒரு நாள் வேட்டைக்காரன் புறாவை புறாவை வேட்டையாடுறதுக்கு விரைக்கல, அம்பு உடைக்கல. புறா இவன் எனக்கு உதவி செஞ்சவன், அவனை காப்பாற்றணும் வந்துட்டு எறும்பு போய் வேட்டைக்காரன்ட காலை கடிச்சுதான். அப்போ அவர் விட்ட அம்பும் போற போய் புறா பறந்துட்டான். பறந்துட்டான். அங்கே புறா பறந்து போனதா? அங்கால. அங்கால பறந்து போனதா? அப்போ புறா மருமம் வந்து நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டினம்மா. அப்படியா? நீங்கள் யாருக்கு அப்படியே ஹெல்ப் பண்ணியிருக்கிறீங்க? அப்படி நான் அக்காக்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். என்ன ஹெல்ப் பண்ணினீங்க? சைக்கிள் நான் காற்று போனால் காற்றடிச்சு கொடுப்பேன். காற்றடிக்க தெரியுமா உங்களுக்கு? அவர் வந்து தேங்காய் தழுவி கொடுப்பேன். அம்மாவுக்கு மரக்கறியல் வட்டி கொடுப்பேன். வந்து செயின் பொடி கொடுப்பேன் அக்காவுக்கு. சரி, என்ன சாப்பாடு பிள்ளைக்கு சமைக்க தெரியும்? சாப்பாடு சமைக்க தெரியும். டீ போட தெரியுமா? ஓ, என்னென்னு போடுறோன்னு சொல்லி காட்டுங்க. எனக்கு போட தெரியும். என்னென்னு போடுறோம் சொல்லுங்க பாப்போம். நீங்கள் சொல்கிறதை வச்சு தான் நான் போட போகிறேன். ஆ சொல்லுங்க. முதல் தேயில வடிக்கல போடணும். சேர்ந்து சுடுதண்ணியும் ஊற்றணும். தேயில வடிக்கல சுடுதண்ணியை ஊற்றினா அப்படி சாயமாக வந்துடும். சேர்ந்து சேர்ந்தும் கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி சீனியோடு கரைச்சா தேத்தேன். கரைச்சா பிளேண்டி ரெடி. அப்படித்தானே? இப்போ டீ என்னண்டு போடுறது? இது பிளேண்டி டீ. டீ சுடுதண்ணி ஊற்றி மாவும் தேத்தண்ணியும் ஊற்றி மாவும் சீனியும் சீனியும் போட்டு ஆற்றி போட்டு வடிக்கல இருந்த அந்த தேயிலையை இப்படியே சாயம் விட்டா, சுடுதண்ணியால் இன்னும் கொஞ்சம் விட்டா சாயம். டீ ரெடி. டீ ரெடி. சரி, எப்போனாலும் அம்மா அம்மா அப்பாவும் போட்டு கொடுத்துருக்குறீங்களா டீ? இல்லை. ஏன் சுடுதண்ணி சுடுமே அந்த பயம் இருக்கு போல. தக்ஸ்வீகன் குட்டி எங்களோட வந்து நல்ல அழகாக வந்து பாட்டெல்லாம் பாடி கதையெல்லாம் சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து உங்களோட கதைக்கு போகிறார். அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு குட்டி பிரேக். ஒரு அக்காண்ட பெரியம்மாண்ட அண்ணன் வின் பண்ணுறது கூட கூட நானும் வின் பண்ணுவேன். நீங்களும் அண்ணா தான் வின் பண்ணுறது அப்படி? அக்காக்கள் அக்காக்களும் சில வேலை வின் பண்ணினா. சரி, ஒரு ஒரு அணியில் யார் யார் இருப்பீங்க? நீங்களும் அண்ணாவும் மற்ற அந்த ரெண்டு அக்கா அங்கே வீட்டு இருக்கிற மற்றக்கா பெரியக்கா ஆஃபீஸ் போடுவான். மற்ற ரெண்டு பேர் தான் அனுப்பினோம். அவையில் ரெண்டு பேரும் கண்ணு எங்கட அக்காக்கள் வேணும்னு கண்ணு. யார நீங்கள் தான் வின் பண்ணுவீங்க? யார் இல்லாமல் சண்டை பிடிப்பீங்க கூட? இல்லை, ஒருத்தரும் சண்டை பிடிக்கிறீங்கள? இல்லை. எங்கே விளையாடுற நீங்கள்? உங்களோட வீட்டையோ? எங்களோட வீட்டையோ. பிள்ளைக்கு எங்கே போக விருப்பம் அப்பா அம்மாவோடைய? பூங்காக்கு. எந்த பூங்காவுக்கு போயிருக்கிறீங்க இது வரைக்கும்? இதுவரைக்கும் அங்கே குளத்துக்கு முன்னுக்கு பூங்கா இருக்கு, அங்கே போயிருக்கிறேன். குளத்துக்கு போயிருக்கிறேன், கடலுக்கு.
கடலுக்கு குடிக்க போயிருக்கிறேன். யார் கூட்டிகிட்டு போகிறது? அம்மா. அப்பா இல்லையே? அப்பா வேலைக்கு போயிடுவேன். கரெக்டா, அப்பா வேலைக்கு போயிடுவேற, அப்போ அம்மா தான் கூட்டிகிட்டு போகிறது. கடலில் நீந்த பிடிக்குமே பிள்ளைக்கு? ஆ, தனியாக நீந்துவீங்களே, பயமில்லை உங்களுக்கு நீங்கள். சரி, என்ன பூ பிடிக்கும் பிள்ளைக்கு? ரோசா பூ. ஏன் ரோசா பூ பிடிக்கும்? நிறைய பூ இருக்கு, ஏன் பிள்ளைக்கு ரோசா பூ பிடிக்கும்? ரோசா பூவும் பிடிக்கும், மல்லிகை பூவும் பிடிக்கும், ரெண்டும் தான் பிடிக்கும். ஏன் ரெண்டும் பிடிக்கும்? செம்பரத்தை சிவப்பு கலர். ஆ, என்ன கலர் பிடிக்கும் பிள்ளைக்கு? அப்போ சிவப்பு, ப்ளூ. ப்ளூவும் சிவப்பும் பிடிக்கும். அப்போ சிவப்பில் இருக்கிற எல்லா பூவும் பிள்ளைக்கு பிடிக்கும், அப்படித்தானே? ஆ, ப்ளூவில் என்னென்ன பிடிக்கும் பிள்ளைக்கு? ப்ளூவில் பூவே பூவை கேட்கலண்ணா, வேறு என்ன பிடிக்கும் ப்ளூ கலரில் இருக்கிற? ப்ளூ கலரில் இருக்கிற லைட் பிடிக்கும். வேற டிஷர்ட் பிடிக்கும். ஆ, ஜீன்ஸ் பிடிக்கும். ஆ, ப்ளூ கலரில் இருக்கிற எல்லாமே பிடிக்கும் பிள்ளைக்கு, அப்படித்தான். சரி, ஓகே. பிள்ளைக்கு வளர்ந்து பெரியாள் வந்த அப்புறம் என்ன வேறு விருப்பம்? இன்ஜினியராக ஏழைகளுக்கு உதவி செய்கிறேன். இன்ஜினியராக வந்து ஏழைகளுக்கு உதவி செய்யணும். சரி, அதுக்கு முதல்ல அப்பா அம்மாவுக்கு என்ன செய்வீங்க? அப்பா அம்மா உள்ளத்து கொண்டு வந்து காசு கொடுப்பேன். வேறு என்ன கொடுப்பீங்க? அம்மாவுக்கு என்ன விருப்பம்? அம்மா என்ன சொல்வாங்க? இன்ஜினியராக வந்து எனக்கு இது வாங்கித்தரான் அப்படி கேட்க மாட்டாவே அம்மா? இல்லை. அம்மாவுக்கு என்ன விருப்பம்? அம்மாவுக்கு தெரியலை. கேட்கணும் அம்மாவுக்கு. இல்லை, அம்மாவுக்கு என்ன பைக்? பைக் விருப்பமோ? அப்பாட்ட என்ன கேட்பா? அம்மா இது வாங்கித்தாங்க எனக்கு ப்ளீஸ், என்னத்தை கேட்குறவா? அப்படி கேட்குறதே இல்லை. கேட்குறதே இல்லை, அவ்வளோ நல்ல அம்மா அப்படின்னு அம்மா. சரி, அப்பாவுக்கு என்ன பிடிக்கும்? அம்மாவுக்கு பைக் பிடிக்கும். பைக் பயம் கொடுப்பீங்களா அப்பாவுக்கு? அப்பாவுக்கு அப்பான்னு கேட்கல. அப்போ ரெண்டு பேர் கேட்குறீங்களா அப்பாவே? நான் இன்ஜினியராக வந்த அப்புறம் என்ன வாங்கித்தரேன்? சரி, சின்ன காக்கு நிறைய கொடுப்பீங்களோ பெரிய காக்கு நிறைய கொடுப்பீங்களோ? ரெண்டு பேருக்கு நிறைய கொடுப்பீங்க. ரெண்டு பேருக்கு நிறைய கொடுப்பீங்க. இப்போ எனக்கு என்ன தெரிவிங்க? உங்களுக்கு பைக் எடுத்துக்கிறதுனா தெரிவேன். சரி, எனக்கு பைக், அம்மாவுக்கு பைக். அப்போ நிறைய இல்லை உழைக்கணும். ஆ, உழைச்சி தருவீங்களா எனக்கு பைக்? கட்டாயம் தருவணும். தராட்டா? நீங்கள் வீடு தெரியாது. சரி, நான் அட்ரஸ் சொல்லி விடுறேன் பிறகு, எழுதி வைங்க. சரியே, அப்புறம் என்ன செய்ய போகிறீங்க? பாட்டு படிப்போம் நாங்கள். சப்படிங்க மேம். குக்கு குக்கு தாத்தா தாத்தா தரவட்டி, குக்கு குக்கு பொந்தலை அருமீன் கொத்தி, குக்கு குக்கு தண்ணீர் ஓடும் தவளைக்கு, குக்கு குக்கு அலிமலக்கொடி அண்ணனுமே ஒட்டார ஒட்டார சந்தனமே, உள்ள மலக்கொடி முத்தாலுமே எங்கூரை எங்கூரை குத்தாலுமே, முரட்டு பயம்மா வெத்தில மடையம்மா, தயம்மா தயம்மா எங்க மட்டும் மாயம்மா, மல்லியம்மா பேராண்டி சங்கதிய குராண்டி வந்து நீங்கள் குலாண்டி, தாள பேராண்டி அண்ணா கிளி அண்ணா கிளி அட ஆளை மறக்கிற அண்ணா கிளி, கம்மங்கார காண்டியெல்லாம் மண்ணை கொடுத்தனை பூரக்கொடி. பாடம் இவ்வளோந்தான் பாடம். அப்படி பாடமாக்கி வச்சிருக்கிறீங்க, ஒரே பாப்பிங்கள் போல அந்த பாட்டா? என்ன பாட்டு பிடிக்கும் பிள்ளைக்கு? எனக்கு குக்கு. குக்கு பிடிக்கும். எத்தனை தரம் பார்த்துருக்குறீங்க குக்கு? ரெண்டு குட்டீஸ் வந்திருக்கீங்க மேர, அப்படி என்ன சொன்னால் மச்சாலும் மத்தாலும் பத்தாம் கதைச்சு முடிஞ்சாச்சு. இனி மச்சான் அம்மு. என்ன பேர் பிள்ளைக்கு? அம்முவே. ஆ, என்ன பேர்? அம்மு. அம்முண்டு அம்மாக்கு என்ன பேர்? என்ன பேர் அம்முண்டு அம்மாக்கு? நிரஞ்சனா. நிரஞ்சனா. அத்தை அத்தை அத்தானை பிடிக்குமா பிள்ளைக்கு நிறைய? என்னென்னு கூப்பிட்ற நீங்கள் அத்தானை? அத்தானை கூப்பிட்ற நீங்கள்? ஆ, அத்தானுக்கு உங்களை தானே பிடிக்குமா? பிள்ளைக்கு யாரை பிடிக்கும்? அத்தானை பிடிக்குமே. ஆமாம். அம்மா குட்டி என்ன செய்ய போகிறீங்க? பாட்டு பாட போகிறீங்களோ? ஆ, அப்பா அம்மா என்னென்னு கூப்பிட்ற நீங்கள்? என்னென்னு கூப்பிட்ற நீங்கள்? என்ன பேர் பிள்ளை அம்மாவுக்கு? பொக்கடிய நேரம் கூப்பிட்றீங்க பொக்கடி என்று? அம்மம்மா. ஏன் அம்மம்மா பொக்கடின்னு கூப்பிடுறது? ஏன் கூப்பிடுறது? யார் கூப்பிடுறது பொக்கடி என்று? அம்மு. யார் கூப்பிடுறது? குக்கு பாட்டு பாடுவோமே நாங்கள். ஆ, அத்தான பிள்ளையும் சேர்ந்து குக்கு பாட்டு பாடுவோமோ? சரி, பாடுங்க பாப்பா.
கம்பளி பூச்சி தங்கச்சி மூக்கு பயமா பத்திரிக்க மாட்டேமா எனக்கு இருக்கு எனக்கு தாய்மாரி மூக்கு பயமா பத்திரிக்க முடியுமா நிமிந்து பார்த்து படிப்போமே நாங்க நிமிந்து பார்த்து படிப்போமே அண்ணாக்கு என்ன பேர் லவன் அண்ணா லவன் அண்ணா உங்களுக்கு என்ன பேர் அம்மு மற்ற என்ன பேர் உங்களுக்கு தெரியல எனக்கு என்ன பார்த்து சொல்லுங்க என்ன பேர் பிள்ளைக்கு அப்பாக்கு என்ன பேர் அப்பா தீபன் தீபன் ஆர் பிள்ளைக்கு பொட்டு வச்சு விட்டாரு அம்மா குட்டிக்கு பொட்டு வச்சு விட்டதார் ஆட்ட செட் ஆகுது இல்லை என்ற ஜிந்தம்மான்னு சட்டை நினைக்கிறேன் இல்லையே ஆட்ட செட்டை உங்களையோ யார் வாங்கி தந்த பிள்ளைக்கு அம்மா 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 என்ன செய்கிறான் நிற்கிறான் அப்பாவுக்கு என்ன பேர் அப்பா என்ன செய்கிறார் படுத்திருக்கிறாரோ வேலைக்கு போறையிலையாப்பா மழலைகள் நேர நிகழ்ச்சி கூட நாங்கள் இணைந்திருக்கேன் டிசாரா குட்டி வந்து 4 வயசுன்றதால வந்து குட்டி குட்டியாக தான் எங்களோட கதைச்சிருக்கிறா குக்கு பாட்டெல்லாம் பாடி காட்டியிருக்கிறா ஆனால் மிச்சம் கதைக்கிறதுக்கு வாக்கு வைக்கம் கதைக்கிறாவே இல்லை குட்டியம்மான்றதால வந்து அடுத்த முறை வந்து நல்லா கலகலகலண்டு எங்களோட கதைப்பா இதுவரை நேரமும் நாங்கள் மழலைகள் நேர நிகழ்ச்சி ஊடாகத்தான் நாங்கள் இணைந்திருந்தாங்க இன்றைக்கு வந்து எங்களோட கலையத்துக்கு வந்து 2 குட்டீஸ் வந்திருக்கணும் அத்தானும் மச்சாலும் வந்திருக்கணும் நல்லா அழகாக வந்து எங்களோட வந்து கதைச்சவியல் இந்த 2 குட்டீஸுக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு தொடர்ந்தும் டேன் டிவியின் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்